This is what we have to, this is how it is being excised. The other, you know, her diseased heart is being removed. That is the heart which is being held, and now it will be removed. The other heart is kept there, and that is being connected. Anga na inga 11 minutes ulla vandaache inga vanna mele 28 minutes eduthaache heart thirumbi start pannaradhukku appo 28 minutes ulla inda idella stitch panni join panniyaache என் குழந்தை அபிராமி இன்னைக்கு மறுவாழ் கிடைச்சிருக்கேன்னா உண்மையிலேயே வந்துட்டு நம்ம ரிஜேந்திர பேரண்ட்ஸுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக நன்றி கடன்பட்டிருக்கோம். இன்னைக்கு இதேந்திரன் வந்துட்டு எங்கள் குழந்தை இதயத்தில் வந்து வாழ்கிறாப்புல அவரை வந்து நாங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்க மாட்டோம். அவருடைய படத்தை எங்கள் வீட்டில் வச்சு நாங்கள் பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி பெங்களூரில் ரிஜேந்திர பேர் ட்ரஸ்ட்டு ஆர்கன்ஸுன்னு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க மக்களுக்கும் விழிப்புணர்ச்சி பண்ணலான்ட்டு. இந்த ஆப்ரேஷன் டெக்னிக்கலாக அது பெரிய ஆப்ரேஷன் இல்லை, ஆனால் இது ஆர்கனைஸ் பண்ணுறது தான் கஷ்டம். டைமிங், இப்போ இந்த போலீஸ் ஹெல்ப் பண்ணியாச்சு, கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணியாச்சு, அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணுறது தான் கஷ்டம். அதுதான் முக்கியம். அதுவும் அல்ல இம்பார்ட்டண்ட்டு, இது ட்ரெயினாகி ஒரு டீம் வேணும். எடுக்கிறதுக்கு ஒரு டீம் வேணும், ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வேணும், இந்த மாதிரி இது ரிஜெக்ட் பண்ணாரு இருக்கிறதுக்கு மருந்து கொடுக்கறதுக்கும் அந்த மருந்து டோஸு இது இதுக்கெல்லாம் பெத்தாலஜிஸ்ட்டு மைக்ரோபயாலஜிஸ்ட்டு கார்டியோலஜிஸ்ட் அது ரிஜெக்ஷன் ஆகுதா இல்லையா எக்கோ அது இதெல்லாம் வேறு டெஸ்ட் லேப் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்கு தான், ஒரு பெரிய டீம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு டீம் இருந்தால் தான் இது பண்ண முடியும். சர்ஜன் மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அபிராமியோட அம்மா பேசுகிறேன். என் குழந்தை எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டு இருந்தா இது ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்னால. பட் இன்னைக்கு வந்து இதயம் சார் மூலமா இது வந்து ஒரு நல்ல இதயம் கிடச்சிருக்கு என் குழந்தைக்கு. ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி என் குழந்தை நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு எல்லாருமே இந்த அளவுக்கு பாராட்டுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பட் இந்த அளவுக்கு நடந்ததுன்னா அது கடவுளோட ஆசீர்வாதத்தினால தான். ஸோ கடவுளாக எங்களுக்கு அவங்க தான் தெரியுறாங்க, அசோகன் அப்பாவும் புஷ்பாஞ்சலி அம்மாவும் தான் தெரியுறாங்க. ஸோ இதேந்திரனும் எங்கள் வீட்டில் ஒரு தெய்வமாக இருப்பாப்பில், இன்னும் என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு ஹோல் ஃபேமிலிக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு மனித நேயம் ஒரு குழந்தை இறக்க போகிறான், அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு கூட இல்லைங்க, அந்த நேரத்துலேயும் மற்றவங்களுக்கு என்ன உதவி பண்ணோன்ற மனப்பான்மை வந்து எல்லா பெற்றோருக்கும் வராது. அது வந்து இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு அசோகன் அண்ட் அஞ்சலி. அதாவது மற்றவங்களுக்கு உதவணும், அதுவும் உறுப்புகளை உதவுறத வந்து கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும். என்ன பெருசாக இறந்துட்டான் அதை தூக்கி கொடுத்துட்டாங்க அது மாதிரி தான் மற்றவங்க பேசுகிறாங்க, ஆனால் துடிக்கிற இதயத்தை தூக்கி கொடுக்கறது வந்து எல்லாருக்குமே வராது. இதெல்லாம் பண்ண முடிஞ்சது எப்படி? பப்ளிக் அவேர்னஸ்ஸு, அதுவும் அந்த குழந்தையோட ஃபாதரும் டாக்டர்ஸ், அதனால் தான் அவர் அது கொடுக்கறது. கல்யாணம் இருந்தால் ஒரு 14 இயர் ஓல்ட் பாய் இதை ஹார்ட் யார் கொடுத்துடும்? யாரும் கொடுக்காது யூஸ்வலாக. அப்போ அந்த பப்ளிக் அவேர்னஸ் தான் வந்துடணும். ஒன்று இந்த மாதிரி இறந்து போயா அது அந்த ஆர்கன் அது டொனேட் பண்ணியா, ஐஸா கிட்னி ஹார்ட்டு லிவரு எல்லாம் டொனேட் பண்ணலாம், பண்ணியா எவ்வளோ ஆளுக்கு அது பிரயோஜனம் ஆகிடும். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஒரு மெசேஜு நான் இந்த மாதிரி வரல, ஆனால் அது ஆர்கன்ஸ் கொடுத்துடணும், ஆர்கன்ஸ் ஹெவனி எடுத்து போகக்கூடாது. ஆனால் ஹெவனு தெரியும் இங்கே தேவை இருக்காது. என்னுடைய இதேந்திரன் வந்து உடல் ரீதியாக வந்து அவன் மண்ணோட மண்ணாயிட்டாலும் அவனுடைய உறுப்புகள் வந்து ஒரு 6 உயிரில் வந்து இருந்துட்டு இன்னும் உயிரோடு இருக்கின்ற ஒரு மன நிறைவு எங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. ஃபஸ்ட்டு அம்மா அப்பா பேச்சை பசங்க கேட்கணும். நாங்கள் வண்டி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதை தின்னுமே ஒரு நம்ம வீட்டில் அது பிரச்சனை வரும், தின்னும் வந்து சண்டை நடக்கும் இதுக்கு. ஸோ ஸ்ட்ரிக்டாக இல்லை, அவங்க அப்பா சொல்லியிருந்தான் விட்டுருப்பான் வண்டி எடுக்க வேண்டான்னு. அவங்க அப்பாவும் இல்லை அவனுக்கு தைரியம் வரட்டும், எப்போ தான் தைரியம் வரும்னு சொல்வார். ஸோ என்னால் வந்து அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ஏஜ் அவனுக்கு கத்துவான் சண்டை போடுவான் சரின்னு விட்டுடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு அம்மா அப்பா பேச்சு பசங்க கேட்கணும்,
அம்மா அப்பா வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஹெல்மெட் போட சொல்லணும். இன்னொன்று ஒரு ரெகுலேஷன் வரணும். அவன் என்ன சொல்லுவான், மா ஸ்கூலுக்கு வந்து பாரு பொண்ணுங்க கூட டூ வீலர்ஸ் வச்சுன்னு வராங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல் போடணும், அதாவது இந்த ஏஜ் வரைக்கும் வண்டி எடுத்தால் ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் அம்மா அப்பா கொடுக்கணும். அப்போ தான் பசங்க எடுத்துன்னு வர மாட்டாங்க. யாரை பார்த்தாலும் 10 வயசுலேருந்து 15 வயசு டூ வீலர் எடுத்துன்னு வராங்க பசங்க. அதை ஸ்டாப் பண்ண, ஏன்னா இவங்க வந்து காப்பி பண்ணுறாங்க, அவன் போகிறானே நான் ஏன் போகக்கூடாது, இந்த மாதிரி தான் என் பையன் கேட்பான். ஸோ அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணச்சு. ஒவ்வொரு முடிவிலும் மற்றொரு துவக்கம் இருக்கிறது. மனித வாழ்வின் முடிவிலும் துவக்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்து உங்கள் உடல்களை உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தால் உலகம் உங்களை வணங்கும் வாழ்த்தும். இவைகளுக்கு காரணமான இதேந்திரனே அபிராமியின் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மானுடன் வாழ்கின்ற வரையில் நீ வாழ்வாய்.